நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருந்தார். அவரை பார்க்க நாலு பக்தர்கள் வந்திருந்தாங்க. சாமியை பார்த்து, சாமி, எங்கள் நாலு பேரால் இந்த உலகத்தை புரிஞ்சிக்கவே முடியல. நாங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், யார் யார்கிட்டயோ கேட்டுட்டோம், யாருக்கும் ஒழுங்கான பதிலே தெரியல. நீங்கள் தான் இப்போ இந்த உலகத்தை புரிஞ்சிக்க என்ன வழின்னு சொல்லணும்னு கேட்டாங்க. சாமி அதுக்கு, எனக்கு இதுக்கு பதில் தெரிலப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இந்த நாலு பேரும் விடாமல் சாமியை துரத்திட்டு போய், என்ன சாமி, நீங்கள் உங்களை பற்றி ஆஹோ ஓஹோன்னு கேள்விப்பட்டிருக்கோம், அதான் இவ்வளோ தூரம் உங்களை தேடி வந்தோம், நீங்கள் தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சாமி அதுக்கு, இப்போ என்னப்பா உங்களுக்கு உலகத்தை புரிஞ்சிக்கணும் அவ்வளோதானே, சரி அதுக்கு முன்னாடி என் கூட இந்த ஏரோப்ளைனில் வாங்க, போகிற வழியில் நான் ஒரு சம்பவத்தை காமிப்பேன், நீங்கள் நாலு பேரும் தனித்தனியாக அந்த சம்பவத்தோட உங்களோட கருத்து என்னன்னு சொல்லணும். நீங்கள் சொல்கிற கருத்து தப்பாக இருந்துச்சுன்னா இந்த ஏரோப்ளைன் உங்களை கீழே தள்ளி விட்டுடும், கரெக்டாக இருந்தால் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணலாம், இந்த டீல் ஓகேவான்னு சாமி கேட்குறாரு. அதுக்கு அந்த நாலு பேரும், சரிங்க சாமி, நாங்கள் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறோம், நாங்கள் இப்போ நாலு பேர் ப்ளஸ் சாமியை ஏற்றிக்கிட்டு ஏரோப்ளைன் கிளம்பி போயிட்டுருக்கு. அப்போ ஒரு காட்டு வழியாக போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு புலி அப்போ தான் குட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. குட்டி போட்டு முடித்ததும் குட்டிங்களுக்கு பசிக்குமேன்னு சாப்பாடு தேட போச்சு. அந்த நேரம் பார்த்து எதிரிலே ஒரு மான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மானும் அப்போ தான் குட்டி போட்டுக்கிட்டு அதோட குட்டிங்களுக்கு தண்ணி தாங்க எடுக்குமேன்னு தண்ணி எடுக்க வந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே புலி பாஞ்சி மானை கொன்று அதுவும் சாப்பிட்டு அதோட குட்டிங்களுக்கும் கொடுத்துச்சு. புலி குட்டிங்களுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம அம்மா சூப்பராக நமக்கு சாப்பாடு கொண்டு வந்துச்சேன்னு. ஆனால் இன்னொரு பக்கம் தண்ணி எடுக்க போன நம்ம அம்மாவை காணோமேன்னு மான் குட்டிங்க ரொம்ப வருத்தத்தோடு இருந்துச்சுங்க. இப்போ இந்த எல்லா சம்பவத்தையும் ஏரோப்ளைன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நாலு பேர்கிட்ட, உங்களோட கருத்து என்னன்னு ஒவ்வொருத்தராக சொல்லுங்கன்னு சாமி கேட்குறாரு. உடனே மொத ஆள், இது ரொம்ப தப்பு சாமி, என்ன தான் இருந்தாலும் இப்போ அந்த மான் குட்டிங்களுக்கு அம்மா இல்லாமல் போயிடுச்சேன்னாரு. உடனே ஏரோப்ளைன் அவரை கீழே தள்ளி விட்டுடுச்சு. ரெண்டாவது ஆள்கிட்ட, உன்னோட கருத்தை சொல்லுப்பான்னு கேட்குறாரு. தப்புன்னு சொன்னால் நம்மளையும் ஏரோப்ளைன் கீழே தள்ளி விட்டுடும், எதுக்கு வம்புன்னு நல்லா யோசிச்சு, சாமி இந்த சம்பவம் ரொம்ப கரெக்டு, புளிங்க சாப்பிட்றதுக்காக தானே மான்கள் இருக்குன்னாரு. அவரையும் ஏரோப்ளைன் கீழே தள்ளி விட்டுடுச்சு. இப்போ மூணாவது ஆள், சாமி இது சரியும் இல்லை தப்பும் இல்லைன்னாரு. அவரையும் உடனே கீழே தள்ளி விட்டுடுச்சு. இப்போ கடைசியாக இருக்கிற நாலாவது ஆள்கிட்ட, என்னப்பா உன்னோட கருத்தை சொல்லி கேட்போங்கிறாரு சாமி. அதுக்கு அவர், ஐயோ சாமி சத்தியமாக எனக்கு இதுக்கு பதில் தெரியலன்னாரு. இந்த தடவை ஏரோப்ளைன் அவரை கீழே தள்ளி விடலை, அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. ஸோ இந்த கதை மூலமாக நாலு விதமான கருத்து இருக்குது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், எது தேவையில்லையோ அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி சம்மந்தம் இல்லாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி பேசுகிறதும் அவசியம் இல்லாதது. அண்ட் ஃபைனலாக, தெரியாத விஷயத்த தெரியாது சொல்கிறதுல வெக்கப்படவே கூடாது, அதுதான் புத்திசாலித்தனம்.